டென்மார்க்கில் இருக்கின்ற ஹேனிங் நகரத்தின் மலைப்பகுதி ஒன்றின் அருகாமையில் நின்று இந்த செய்தி பதிவாகின்றது ரஷ்யாவிற்கு சொந்தமான உலகத்தில் அதிவேகமாக பறக்க கூடிய அறுபது இரக விமானங்கள் டென்மார்க்கினுடைய வான்பரப்பின் அருகாக வந்தன இரண்டு விமானங்கள் வந்தன இவற்றை டென்மார்க்கினுடைய எஃப் பதினாறு போர் விமானங்கள் விரட்டி சென்றன அதைத் தொடர்ந்து அதே விமானங்கள் பிரிட்டனினுடைய வான்பரப்பிலும் சென்ற வாரம் நோர்வேயினுடைய வான்பரப்புக்குள்ளும் நுழைந்தன ஏன் ரஷ்ய விமானங்கள் இவ்வாறு நுழைந்தன விமானங்களை படமெடுத்து ரஷ்யாவினுடைய வெளிநாட்டு அமைச்சகத்திற்கு அனுப்பி வைத்தது டென்மார்க் ஆனால் ரஷ்யர்கள் இதுவரை பதிலதையும் தரவில்லை அவர்கள் கூறுகிறார்கள் பதிமூன்று மணி நேரங்கள் படைத்துறை பயிற்சி ஒன்றை நடத்துவதன் பொருட்டு இந்த விமானங்கள் பறந்ததாக கூறுகின்றார்கள் இந்த குண்டுவீச்சு விமானங்கள் மிகவும் ஆபத்தானவை இவைகள் ஏன் இப்பொழுது பறக்கின்றன என்பது முக்கியமான கேள்வி நேற்று அமெரிக்காவின் வாஷிங்டன் டிசியில் நேட்டோ நாடுகள் தமது எழுபதாவது ஆண்டு நிறைவை கொண்டாடி கொண்டிருந்தன அத்தருணம் அமெரிக்காவிலே நடைபெற்ற இந்த நிகழ்வு ரஷ்யாவுக்கு எதிராக திட்டம் தீட்டப்படுவதாக ரஷ்யா சந்தேகிக்க இடம் இதன் காரணமாக ரஷ்ய விமானங்கள் உளவு பார்த்திருப்பதாக நம்பப்படுகின்றது காரணம் வருகின்ற பதிமூன்றாம் திகதி அளவில் இங்கிலாந்திலே முக்கியமான நேட்டோவினுடைய படைப்பயிற்சி ஒன்று நடைபெற இருக்கின்றது அதற்கு அமெரிக்காவினுடைய குண்டுவீச்சு விமானங்கள் விமானங்களாகிய பி ஐம்பத்தி இரண்டு என்னும் பகாசுர விமானங்கள் வர இருக்கின்றன இந்த விமானங்கள் இரண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு சதாம் ஹுசேனுக்கு எதிராக ஈராக்கிலே போர் நடைபெற்ற பொழுது ஐரோப்பிய வான்பரப்பால் பறந்த விமானங்கள் இவை ஐரோப்பாவில் பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்டால் மட்டுமே ஐரோப்பாவிற்கு கொண்டு வரப்படுகின்றன இவ்வாறு பகாசுர விமானங்கள் ஆறு இங்கிலாந்தில் வந்து இறங்க இருக்கின்றன இது ரஷ்யாவுக்கு பாரிய அச்சுறுத்தலாக அமையும் ஆகவேதான் ரஷ்யா உளவறிவதற்காகவும் தனக்கு எதிராக ஏதாவது நடக்கிறதா என்பதை பார்ப்பதற்காகவும் இவ்வாறு வந்திருப்பதாக சந்தேகித்து தனது விமானங்களை அனுப்புகின்றது என்று கூறப்படுகின்றது விமானங்கள் பறந்து வந்தமைக்கும் இந்த நாடுகளை நோட்டம் விட்டமைக்கும் காரணங்கள் எதையும் ரஷ்யா இதுவரை கூறவில்லை எத்தியோப்பியா நாட்டில் விழுந்த விமானம் எவ்வாறு விழுந்தது என்று நேற்று எத்தியோப்பிய போக்குவரத்து துறை அமைச்சர் கூறிய கருத்துக்களுக்கு அமைவாக வழங்கப்பட்ட அறிக்கையை போயிங் விமான நிறுவனத்தினுடைய அதிபர் படித்த பின்னதாக அந்த விமானம் வீழ்ந்தமைக்கான கருப்புப்பட்டி தகவல்களை கொள்கையளவில் அளவில் ஏற்றுக்கொண்டிருக்கின்றார் டேனிஸ் மூலன்பெர்க் என்கின்ற போயிங் நிறுவனத்தினுடைய அதிகாரி இது பற்றி கூறுகின்ற பொழுது இந்த விமானமானது விமானிகளினால் எதுவும் செய்ய முடியாது கட்டுப்பாட்டை இழந்துவிட்டது விமானம் கீழே விழுவதை தடுப்பதற்கு யாராலும் முடியாது விமானத்தில் யாதொரு குறைபாடுகளும் இல்லை ஆனால் விமானத்தின் வெளிப்புறமாக இருக்கின்ற சென்சர் ஆகிய எம்கேஷ் என்கின்ற சிஸ்டம் ஆனது பிழையாக அந்த சென்சர்கள் தகவலை எடுத்து வழங்கியிருக்கின்றன இந்த எம் கேஷ் என்பது விமானத்தினுடைய மூக்கு பகுதியில் அமைந்திருக்கும் அதுதான் முழு விமானத்தையும் கட்டுப்படுத்துகின்றது இந்த எம் கேஸ் கருவி தப்பாக தகவல் கொடுத்த காரணத்தினால் விமானத்தினுடைய பின்பக்கம் உயர முன்பக்கம் தாழ அது விரைவாக நிலத்தில் வந்து மோதி இருக்கின்றது என்று நேற்று எத்தியோப்பிய போக்குவரத்து துறை அமைச்சர் சொன்னதையே இன்று போயிங் நிறுவனத்தினுடைய நிர்வாக மேலாளரும் ஒப்புக்கொண்டிருக்கின்றார் இதே தவறுதான் இந்தோனேசிய நாட்டினுடைய விமானத்துக்கும் நடைபெற்றிருக்கின்றது இந்த விவகாரத்தை மேலும் விளக்கமாக கூறும்படி நேயர்கள் பலர் கேட்டிருந்தார்கள் இந்த கேஸ் என்பது ஒரு கணினி நிகழ்ச்சி திட்டமாகும் இது விமானத்தின் வெளியே பொருத்தப்பட்டிருக்கும் விமானம் பறந்து செல்லுகின்ற பொழுது ஏற்படுகின்ற காற்று அழுத்தம் காரணமாக மற்ற தகவல்களை பின்புற பகுதிக்கு கொடுக்கும் அதைத் தொடர்ந்து விமானம் மேலே குத்தன உயருகின்ற பொழுது பின்னர் பின்பக்க சிறகுகளை உயர்த்தி சமநிலை அடையும் அவ்வாறு சமநிலை அடைவதையும் விமானம் தட்டையாக பூமியின் மேற்பரப்பால் பறந்து செல்வதற்கும் ஏற்ற வகையிலே இது உதவி செய்கின்றது ஆனால் எதிர்பாராத விதமாக இந்த நிகழ்ச்சி திட்டத்தில் ஏற்பட்ட தவறு காரணமாக பிழையான தகவல் கொடுக்கப்படுகின்ற பொழுது விமானத்தை கட்டுப்படுத்த முடியாமல் போய்விடும் ஏனென்றால் விமானம் தரையிலிருந்து கிளம்பிய பின்னதாக விமானியின் கட்டுப்பாட்டில் இல்லாமல் தானியங்கி மூலமாக விமானத்தை இயக்க செய்கின்றார்கள் தானியங்கி தான் பைலட் போல விமானத்தை இயக்கிக் கொண்டு இருக்கின்ற பொழுது தானியங்கி என்னும் பைலட் தப்பாக தகவலை கொடுத்து விமானத்தை கீழே மோதி உடைந்து சிதற செய்துவிடுகின்றது இதுதான் காரணம் என்பது இப்பொழுது போயிங் நிறுவனத்தினாலும் ஒப்புக்கொள்ளப்பட்டிருக்கின்றது ஆனாலும் இதில் பல்வேறு சட்டச்சிக்கல்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த அறிக்கையை உடனடியாக வெளியில் விட்டு அதில் கையெழுத்து இட்டு அதை முடிவு செய்ய மாட்டார்கள் ஓராண்டு காலம் தாமதம் செய்துதான் இது வெளியே வரும் என்றும் கூறப்படுகின்றது